Aruljodi Aruljodi Tani Perum Karunai Aruljodi 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 Tani Perum Karunai Aruljodi Anmeneye Urumi Patu Urimi Mike Yanade Viril Karanda Sanmarka Mayan Berkele Sagodara Perumakale Inge Sundrikandre Sandor Perumakale In the Vidavene Serapa and Adatikundrikandre Nirvasa Perumakale In the Nigachile Pangeti Serapika Vandrikandre Kanjimavata Talevera Berkele Kale Arit Perinjodi Akhavar Parayanithile Kalandu Konda Nanbargale Idhukarum Nammidaye Ore Aremani Neram Kalandu Konda Serapitha Swami Kohananda Avargale Varagai Purindirukkindra Palavera Sangangalile Irundu Vandirukkindra Sanmarka Maiyanbargale சிறப்பாளர்களாக மதுரை எம்பதியிலே இருந்து வந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்கினிய முன்னாள் கல்வி இயக்குனர் பாண்டுரங்கன் ஐயா அவர்களே எங்களுடைய அன்புக்கினிய மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கிற நாகசாமி ஐயா அவர்களே அனைவரையும் நான் சிறந்தாழ்ந்து இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் மெய்யன்பர்களே இந்த விழாவினுடைய பெயர் வள்ளலார் வருவிக்கவற்ற தினம் வள்ளலார் அவதரித்தார் என்று சொல்லக்கூடாது வள்ளலார் பிறந்தார் என்று சொல்லக்கூடாது அவர் இறைவனால் வருவிக்க உற்றவர் என்ற செய்தியை வள்ளர் பெருமானே நமக்கு சொல்லுகிறார் வருவிக்க உற்றல் என்றால் என்ன இறைவனுடைய ஆணைப்படி இந்த நில உலகத்திற்கு வந்து இறைவன் சொன்ன பணிகளை தவறாமல் செய்து இறைவனுடைய திருவருளை பெற்று அந்த நிலையை நாமும் அடைய வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உத்தமர் அதாவது வந்தார் போனார் என்று இறந்த காலத்திலே சொல்லுகிறோம் அப்படி அல்ல வள்ளலார் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த பெரிய வாழ்வை தான் அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எல்லா உயிர்களும் அடைய வேண்டும் என்று வள்ளலார் விரும்பினார் ஒரு செய்தியை அவர் பதிவிக்கின்றார் ஆச்சரியமாக இருக்கின்றது அதாவது மனித தேகம் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் என்பது வள்ளலார் சொன்னதை சொல்லுதான் ஆனால் அவரே ஒரு இடத்தில் பாடுகிறார் எவ்வுயிரையும் எவ்வுயிர் என்றால் எறும்பு முதல் யானை ஈராக உள்ள அத்தனை உயிர்களுக்கும் பொருந்தும் அந்த எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கம் தன்னை அடைய செய்வித்தே ஆச்சரியமா இருக்குதுல்ல நமக்கு மனிதர்களை நாம் சன்மார்க்க சங்கத்திலே சேர்க்கலாம் ஆனால் வள்ளலார் சொல்லுகிறார்கள் எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கம் தன்னை அடைய செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி வருங்காலத்தில் சொல்றார் என் மார்க்கம் என்பது என்ன வள்ளலார் வாக்கு என் மார்க்கம் இறப்பு ஒழிக்கும் சன்மார்க்கம் இங்கே வந்திருக்கின்றவர்கள் அமைதி காக்க வேண்டும் நான் ஒருவன் பேசுவேன் அடுத்து மாவட்ட தலைவர் பேச இருக்கிறார் அவ்வளவுதான் இந்த அரிய ஒரு சிந்தனையை உங்களுக்கு வழங்குவதற்காக வந்திருக்கின்ற
பெரியோர்களுடைய சொற்களை நீங்கள் ஆய்ந்து பார்க்க வேண்டும். நான் சொன்ன விஷயமே வருவிக்கவுற்ற நிலை என்று சொன்னேன். வருவிக்கவுற்ற நிலை என்பது என்ன என்றால், ஆண்டவன் அவருடைய சமூகம் அங்கே சத்திய ஞானிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். ஞானிகள், ஞானிகள் என்றால் என்ன? வள்ளலார் சொல்லுகிறார், கடவுள் ஒருவர் தான், கடவுள் அருளை பெற்றவர்களுக்கு ஞானிகள் என்று சொல்ல வேண்டும் என்று வள்ளலார் சொல்லுகிறார்கள். வள்ளலார் கடவுள் நிலையறிந்து அம்மையமானவர் இருந்தாலும் வள்ளலாரை கடவுள் என்று சொல்லக்கூடாது என்பது வள்ளலாருடைய வார்த்தையே. ஏனென்றால் அவருடைய கொள்கை என்ன? கடவுள் ஒருவரே. அந்த கொள்கைக்கு முரண்பாடு மாறுபாடு வரக்கூடாது என்பதற்காக வள்ளலார் பாடுவார், அருஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, நான் அருஜோதி ஆகிவிட்டேன் என்று பறையறிந்து சொல். வள்ளலார் சொல்லுகிறார், ஆனால் வள்ளலாரை கடவுள் என்று சொன்னால் கடவுளுடைய கொள்கைக்கு மாறுபடும் என்பதனாலே கடவுள் அருளை பெற்றவர்களுக்கு ஞானிகள் என்று சொல்ல வேண்டும். வள்ளலாரை போய் கேட்கிறார்கள், சாமி சமயங்களிலே கடவுள் ஒருவர் என்று சொல்லுவார்கள், கடவுள் அநேகம் என்று சொல்லுவார்கள், உங்களுடைய சன்மார்க்கத்தில் அப்படி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஏகம் அநேகம், ஏகமாயிருப்பவனும் கடவுள், அநேகமாயிருப்பவனும் கடவுள், இது சமயங்கள் சொல்லுகிறது. உங்களுடைய சுத்த சன்மார்க்கத்தில் இப்படி ஏற்பாடு ஒன்று உண்டா கேட்கிறாங்க. வள்ளலார் சொல்லுகிறார், ஆம், சுத்த சன்மார்க்கத்திலும் ஏகம் அநேகம் உண்டு. எவ்வாறு என்றால், கடவுள் ஏகம் ஒன்று, கடவுளினுடைய பூரண அருளை பெற்றவர்கள் ஞானிகள் அநேகம் என்று சொல்லுகிறார்கள். புரிந்ததா? கடவுளை ஒருவராக பார்த்த வள்ளலார் வள்ளர் பெருமானை அவருடைய சீடர்கள் எல்லாம் சன்னிதானம் என்றும் தெய்வம் என்றும் சுற்றி வருகிறார்கள். வள்ளலார் வருத்தப்படுறார். எப்படி வருத்தப்படுறாரு? ஐயோ, நமது சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாமல் என்னை தெய்வம் என்று சுற்றுகின்றார்களே என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டு இருக்கின்றேன், இருந்தேன், இருப்பேன் என்று மூன்று காலத்தில் சொல்றார். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கடவுள் அவருடைய அருள், அந்த அருளை பெற்று கடவுள் மயமாக மாறியவர் வள்ளலார். ஆனாலும் அவருடைய கொள்கை என்ன சொல்லுகிறதோ அதன் வழி நடந்தவர் வள்ளலார். ஆதலால் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சன்மார்க்க சங்கத்தீர், நம்மளை பார்த்து கூப்பிடுறார், சன்மார்க்க சங்கத்தீர், சிற்றடியேன், சின்ன பையன் நான், உமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன், உங்களுடைய காலை தொட்டு வணங்குறம்பா. யார் சொல்றது? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தலைப்பிள்ளையாக, கதிர்பிள்ளையாக, ஞான பிள்ளையாக இருந்த வள்ளலார் தான் சிற்றடியேன் என்று தன்னை சொல்லுகிறார்கள். யாரை அழைத்து? சன்மார்க்க சங்கத்தவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், சன்மார்க்க சங்கத்தீர், சிற்றடியேன், உமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன், தயவினோடும் கேட்பீர். என்ன அப்படி சூசகமா சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என் மார்க்கத்தில் என்னை நுமக்குள் ஒருவன் என கொள்வீர், உங்குள்ள ஒருத்தமா நான். எப்படிப்பட்ட எளிமை, எப்படிப்பட்ட அடக்கம்! இறைவனுடைய முழு அருளை பெற்றவர். இறைவனே வந்து வள்ளற் பெருமானை தன் பிள்ளை என்று அழைக்கிறார்.
மகனே என்று அழைக்கிறார். அப்படிப்பட்ட தலை சிறந்த மாணாக்கரில் சீடர்களிலே ஞானிகளிலே ஒருவராக இறைவனுடைய சமூகத்திலே வள்ளலாரும் இருக்கிறார். வள்ளல் பெருமானை ஆண்டவன் அழைக்கிறார். ஞானம் ராமலிங்கம் இங்க வாங்க சாமின்னு போய் நிற்கிறாரு. என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க இந்த நில உலகத்திற்கு போகணும். போய் என்ன பண்ணணும்? இதற்கு முன் பல பேரை நான் அனுப்பிச்சேன், அனுப்பித்தவாறே அவர்களும் செய்தார்கள். ஆனால் தன்னையே மதித்து கொண்டார்கள், என்னை மறைத்து விட்டார்கள். வள்ளலார் ரொம்ப வருத்தப்படுறார். கடவுள் இன்னதென்று புறங்கவியை சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். வள்ளலாருடைய வார்த்தை, தெய்வம் இன்னதென்று வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமான வார்த்தைகளாலே சொல்லி யாரும் புரிந்து கொள்ளாமல் செய்து விட்டார்கள். இதைத்தான் வள்ளலார் வருத்தப்பட்டு ஒரு பேர் உபதேசத்தை தான் அறைக்குள் புகுகின்ற ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்றார். வள்ளலாரை பற்றி அநேகமாக எல்லா உலகத்துக்கும் செய்தி பரவிடுது. ஆனால் நம்மிடையே இருக்கின்ற நம்பத்தகாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வள்ளலாரை பற்றி தவறான கண்ணோட்டத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஜாதியை எதிர்த்தார். ஆதலாலே சில ஜாதியினர் சேர்ந்து கொண்டு அவரை ஜோதியாக்கிவிட்டார்கள் என்று கதை கூறி திரித்து விட்டார்கள். வள்ளலாரை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பது எல்லோருக்குமே தெரியும். பஞ்சபூதங்களாலே யமன் என்று ஒருவன் இருந்தால் அவனாலே, மற்ற கொலை கருவியாலே, கிரகங்களாலே, எதனாலும் அழியாத உடம்பை வள்ளற்பெருமானுக்கு ஆண்டவன் கொடுத்தார். காற்றாலே, புவியாலே, ககனமதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலை கருவியாலே, கோளாலே, பிற இயற்றும் கொடும் செயல்களாலே எஞ்ஞான்றும் அழியாதே மெய் அழிக்க வேண்டும் என்றேன், விரைந்து அழித்தான் எனக்கு. இப்படிப்பட்டவரை போய் சில ஜாதியர் சேர்ந்து கொண்டு அவரை அறைக்குள்ளே செய்து என்னமோ செய்து விட்டார் என்று சொல்கிறார். அறியாமை. அப்படிப்பட்ட அந்த வள்ளற் பெருமானுடைய ஞானிகள் வரிசையிலே இருந்த வள்ளலாரை அழைத்து, மகனே, இந்த நில உலகத்திற்கு நீ போக வேண்டும். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஏற்கனவே நான் அனுப்பித்தவர்களெல்லாம் சமயங்களின் மதங்களின் தலைவர்களாக ஆகிவிட்டார்கள். என்னை பற்றி அவர்கள் சொல்லவில்லை. ஆண்டவன் சொல்ற வார்த்தைங்க, என்ன சொல்றார் அவரு? பேருற்ற உலகில், இவ்வளவு பெரிய உலகத்தின் கண்ணே, சமய மத நெறிகள் எல்லாம் என்ன வார்த்தை போடுறாரு பாத்தீங்களா? கொஞ்சம் மற்றவங்களுக்கு அழுத்தமாகறவங்களுக்கு கோபம் வரும். பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு. எது எது? பேருற்ற உலகில் ஒரு சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள், இவைகளெல்லாம் எப்படிப்பட்டது? ஒரு மனிதன், ஒரு பிள்ளை, அறியாத பிள்ளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளைக்கு நல்ல புத்தி சுவாதீனம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பையனை பேய் பிடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடும். பேய் பிடிச்ச பையனுக்கு பைத்தியமும் பிடிச்சிட்டா என்ன பண்ணும்? இதுதான் சொல்றாரு, பேய் பிடிப்பு உற்ற பிச்சு என்ன பைத்தியம் அர்த்தம். பேயும் பிடிச்சுக்கிச்சு பைத்தியமும் பிடிச்சுக்கினா எப்படி இருப்பானோ அப்படித்தான் இந்த மத தலைவர்கள், சமய தலைவர்கள், மார்க்கங்களுடைய உண்மையை சொன்னவர்கள் இவர்கள் எல்லாம்
ஆண்டவனுடைய உண்மையை ஆண்டவனுடைய செயல்பாட்டை மறைத்துவிட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டார்கள். பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்கிறார், நான் தான் சிவன். இப்படி அந்த காலத்திலே அப்படி இருந்தார்கள். பாருங்க, பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது. என்ன பண்ணுறாங்க இவங்க, சமயங்களை சொல்லி என் தெய்வம் பெருசு உன் தெய்வம் பெருசுன்னு சண்டை போட்டுக்கிட்டு செத்து போகிறாங்களா. போருற்று இறந்து வீண் போயினார். சமய சண்டை இப்பவும் நடக்குது, சமயங்கள் போர் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சைவ சமயத்திலே போர்கள் நடந்து இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை 180 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளலார் சொல்லுகிறார்கள். இந்த மக்கள் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் ஒருவரோடு ஒருவர் போரிட்டு மடிந்து போகிறார்கள். மகனே, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? எல்லோரும் இரவா நிலையை அடையக்கூடிய சுத்த சன்மார்க்க சுகநிலை அனுபவத்தை காட்டி அவர்களெல்லாம் மரணமில்லா பெருவாழில் வாழ்வதற்காக ஒரு நெறியை நீ இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும். நீ போ, என் பிள்ளை ஆதலாலே இவ்வேலை புரிக, என்னுடைய மகன் என்று சொல்லி உனக்கு வந்து ஒரு பட்டம் அதிகாரம் கொடுக்கிறேன். நீ போய் என்ன செய்யணும், இந்த மத சண்டைகள் சமய சண்டைகள் எல்லாம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையின் அடிப்படையில் சமரசமாக்கி எல்லா உயிர்களும் இந்த தேகத்தில் அழியாத நிலையை பெற வேண்டும். இது ஒரு பாடல். வள்ளலார் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார்ன்றதுக்கு ஒரு பாடல். அடுத்து இறைவன் என்ன சொன்னார்ன்றதுக்கு சொல்றாரு, அகத்தே கருத்து புறத்து வெளுத்து. என்ன புரியுதா? அகம் என்று சொன்னால் ஆன்மா, நம்முடைய ஆன்மா உயிர் இருக்கிறதே, இயற்கையிலேயே மிகவும் தயவுடையது, கருணை உடையது. ஏனென்றால் ஆண்டவன் பெரிய ஒரு வடிவம் என்றால் இந்த ஆன்மாக்கள் அதிலிருந்து ஒரு சிறு துளி, ஒரு சிறு அணுக்கள் மாதிரி. ஆண்டவனுடைய குணம் அருள் தன்மை பேரிரக்கம் என்றால் இதுவும் அதே பேரிரக்கத்தோடு இருக்கும். ஒரு கடல், கடலிலே இருக்கின்ற தண்ணீர் முழுமையாக நீ குடித்து பார்த்தாலும் உப்பு கரிக்கும். ஒரே ஒரு துளி எடுத்து வாயில் போட்டாலும் உப்பு கரிக்கும், அதனுடைய குணம். அதுபோல ஆண்டவன் பெருங்கடலாக இருக்கிறான், ஆன்மாக்கள் சிறு துளிகளாக இருக்கிறது. இந்த துளிகள் எல்லாம் கடலின் பகுதியிலே இருந்து வந்தது, மீண்டும் அதில் போச்சுன்னா அதிலே ஆயினும். இப்படி இங்கே வருவிற்ற ஞானிகள் எல்லோரும் இறைவனுடைய பெருமையை பேசி சமயங்களை உண்டாக்கி அதற்கடுத்து ஆண்டவனுடைய பஞ்சபூதவங்களிலே கலந்து விட்டார்கள். இதான் நடந்தது. இன்னும் சில பேர் அந்த சமயங்களை நடத்துவதற்கான தலைமை பதவி பெற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே இருந்து மக்களை பிரித்து எல்லோரும் இறந்து போகக்கூடிய நிலையிலே இருக்கிறார்களே. மகனே, ஒரு இரவா நெறியை சாகா நெறியை இந்த உலகத்தில் நீ போய் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வள்ளலாரை இந்த நில உலகிற்கு அனுப்பினார்கள். இதுக்கு பாடல், அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருக்கின்ற உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்து. பாருங்க, இன்றைக்கு சிங்கப்பெருமாள் கோயிலில் யாரக்குறைய ஒரு 500,000 மக்கள் இருக்கிறாங்கன்னா, இங்கே நாங்கள் சிங்கப்பெருமாள் கோயிலில் மட்டும் இல்லை பல இடத்துலேருந்து வந்திருக்கிறோம். வராதவங்களுடைய நிலை என்ன அப்படின்றதுலாம் கேள்வி இல்லை. அனைவரையும் எங்கே எடுத்துமே அடைக்க போகிறாராம். சன்மார்க்க சங்கத்தில் பலவந்தமாக எடுத்துமே அடைக்க போகிறாராம். வள்ளலாருடைய சொல்லுங்க, சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளை அடைக்கிறதுக்கு ஒரு பட்டி இருக்கும், அதுக்கு தனித்தனியாக வந்து மாடுகளுக்கு போகிற மாதிரி தும்பு கயிறு போட்டு கட்டுறதில்லை,
ஒரு கேட்டு போட்டுருவாங்க, அதை உள்ளே அடைச்சி போட்டுருவாங்க, சுத்தூரம் ஒரு பட்டி கட்டுவாங்க. அது மாதிரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு அமைப்பின் கீழ் எல்லா மக்களையும் அடைவித்திட அவர்கள் எல்லோரையும் சேர்க்க போறேன்னு சொல்றாரு. இதுக்கும் மேலே தான் நான் சொன்ன விஷயம், மனிதர்களை மட்டுமல்ல, அங்கே எறும்பு முதற்கொண்டு யானை முதற்கொண்டு கோழி முதற்கொண்டு ஆடு முதற்கொண்டு மீன் முதற்கொண்டு பூரான் தேளு பாம்பு எல்லாமே எல்லாம் சன்மார்க்க சங்கத்தில் சேர்க்க போறேன்னு சொல்றாரு. என்ன அதிசயமா இருக்குல்ல, எவ்வுயிரையும் சன்மார்க்க சங்கம் தன்னை அடைய செய்வித்து என் மார்க்கம் காண்பேன். எப்போ? இனி எதிர்காலத்தில். இப்போ என்ன நடக்கும்னு தெரியாது நமக்கு. இதெல்லாம் சும்மா ஜோக்குக்கு சொல்லலாம். ஒரு நண்டு தேழு பாம்பு சன்மார்க்கத்துக்கு வருமா? அருளூரின் எல்லாம் ஆகும். ஒரு எறும்புக்கு மோட்சம் அடைத்ததுனால் சமயத்தில் கதையில் பார்க்குறீங்க, கேட்குறீங்களா இல்லையா? எறும்புக்கு மோட்சம் அடைஞ்சது, குரங்குக்கு மோட்சம் அடைஞ்சது, இதெல்லாம் சமய கதைகளில் வருது. வள்ளலார் சொன்ன வார்த்தைக்கு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குதா? இறைவனுடைய திருவருளை பெற்றால் ஒரு துரும்பு, சின்ன துரும்பு, அது ஐந்தொழில் ஆற்றல் செய்யும் சொல்றார் வள்ளலார். அருள் பெறில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும். ஐந்தொழில்னா உங்களுக்கு தெரியும், ஒரு உயிரை உண்டாக்குவது, காப்பாற்றுவது, அதுக்கு பக்குவம் கொடுப்பது, மீண்டும் அதுக்கு அருள் செய்வதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தொழில். இப்போ இறைவன் நினைத்தால் இந்த ஆன்மாவை தாங்கியிருக்கின்ற எறும்பு முதலான உடல்களை தாங்கியிருக்கின்ற உயிர்கள் எல்லாரும் பக்குவ நிலை பெற்று பெரிய நிலை அடைவதற்குரிய ஏதுக்கள் இருக்கிறது என்பதற்காக இந்த பாடலை சொல்லி வச்சிருக்கிறார். ஏனென்ன, நான் வருவித்த வண்ணமும், நான் எதற்காக இந்த உலகத்தில் வருவித்தேனோ, எதற்காக கடவுள் வருவித்தாரோ, அந்த செயலை நான் செவ்வண்ணமாக செய்கின்றேன் என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் சொல்லுவார், மாநில தலைவர் சங்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அடையாள அட்டை கொடுத்துருக்கிறாரு, இனிமேல் பாம்பு தேடலாம் கூட சன்மார் சங்கத்தில் வரப்போ அதுக்கெல்லாம் அடையாள அட்டை ரெடி பண்ணுங்கன்னு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் ரெடியாக அடையாள அட்டை போட்டு கொடுக்கணும் நம்மன்னார். எந்த நம்பிக்கை பாருங்க. இறைவனால் சொல்றாரு வள்ளலார், இது ஞான சித்தருடைய காலம். கர்ம சித்தர் யோக சித்தர்லாம் வந்தாங்க, இப்ப யார் வந்திருக்கிறது? ஞான சித்தனும் ஆனேன் என்று ஊது ஊது சங்கேன்னு வள்ளலார் சொல்றார். ஞான சித்தர் வள்ளலார். இந்த ஞான சித்தருடைய காலத்தில் நீங்கள் இதுவரைக்கும் கேட்டறியாத செய்திகளை கேட்பீர்கள், இதுவரைக்கும் காணாதவற்றை நீங்கள் காண்பீர்கள், இதுவரைக்கும் நீங்கள் அறியாத பேருண்மைகளை அறிவீர்கள். வள்ளலார் வார்த்தை. இதிலிருந்து நாம் என்ன நினைக்கிறோம்? ஏதோ வந்து இந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு மேடையில் ஏதோ ஒரு மைக்கு கிடைச்சிருந்ததுனால புழுவுனாலும் புழுவுறாயா ஒருத்தன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்க. வள்ளலார் என்ன சொல்றா தெரியுமா? சன்மார்க்க சங்கத்துக்கு வாங்க, மரணமில்லா பெருவாழ் அடையலாம் வாங்கன்னு சொன்னா நீங்க என்ன திட்டுறீங்களா? பரவாயில்ல, திட்டுங்க. வைதாலும் வைதிடுமின் வாழ்த்தன கொண்டிடுவேன், மனம் கோணேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன். யார் வார்த்தை? வள்ளலார் வார்த்தை தான். அதனால் நீங்க சந்தேகப்பட வேண்டாம். இறைவனுடைய ஆணை, இறைவனுடைய திருவருள் ஒரு கணத்தில் இந்த உலகத்தை மாற்றி அமைக்கும். எங்களுடைய சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் வந்திருக்கிறார், அவருக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள்லாம் சகிக்க முடியல. அவர் என்ன சொன்னா தெரியுமா? அடிக்கடி சொல்லுவார், இந்த உலகத்தில் இருக்கிற இத்தனைப்பட்ட மாறுபட்ட மக்கள் எல்லாம் ஒரே அடி அழிச்சிட்டு ஒரு புது யுகத்தை ஏற்படுத்தக்கூடாதா கடவுள்னு சொல்லுவார். அப்படி ஒரு கணத்தில் இதை சன்மார்க்க யுகமாக மாற்றக்கூடிய அருள் வல்லமையை வள்ளலாருக்கு உண்டு, அவரால் எல்லாம் செய்ய முடியும். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், வள்ளலார் ஒரு தனி ஆள் இல்லை. எப்படி சார் சொல்றீங்க? வள்ளலார் அறைக்குள்ள புகுவதற்கு 2 மாசம் தான் இருக்குது, கார்த்திகை மாசம்.
கார்த்திகை நட்சத்திரம் தான் வணங்கி வந்த தீபத்தை வெளியே எடுத்து போய் வைக்கிறார், பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். அன்றைக்கு சொல்றாரு, யான் இந்த தேகத்தில் இருக்கிறேன், இனி எல்லா தேகத்திலும் புகுந்து கொள்ளுவேன். இப்ப என்ன சொல்றீங்க, யாம் இந்த தேகத்தில் இருக்கிறோம், இனி எல்லா தேகத்திலும் புகுந்து கொள்வோம், என்ன சார் இது? கூடு விட்டு கூடு பாயிர கதை ஒத்தருக்கு முடியும், கோடிக்கணக்கான மக்கள் உள்ள போக முடியுமா கேப்பீங்க. வள்ளலார் பெற்ற அருள் உடம்புகள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? சன்மார்க்கிகளுக்கு தெரியும். மூன்று விதமான உடம்பு இந்த உடம்பு. கண்களுக்கு பார்க்கக்கூடிய உடம்பு இதோ இருக்குது, கண்களுக்கு பார்க்க முடியாத தேகம் இது உள்ள இருக்குது, ஆவி தேகமா. அந்த ஆவி தேகம் உருவாக்கத்துக்கு காரணமான அணு தேகமும் இது உள்ள இருக்குது. எத்தனை தேகம்? நாலா. மூன்று தேகம், தூல தேகம், சூக்கும தேகம், காரண தேகம், அணு தேகம். இந்த மூன்று தேகத்தையும் மூன்று விதமாக மாற்றிக்கிட்டார் வள்ளலார். மூன்று தேகமும் மாற்றிட்டார். அந்த மாற்றுவதற்காக வள்ளலார் நம்மிடையே இந்த சன்மார்க்க கொள்கையை சொல்லுகிறார். இந்த தேகத்தை எதனாலையும் அழிக்க முடியாத தேகமாக மாற்றணும்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? அந்த காலத்தில் பண்ணாங்க, வாதம், ரசவாதம், செம்ப பொன்னாகிறதுலாம் பண்ணாங்க. இரும்ப பொன்னாகிறதுக்கு வந்தவர் வள்ளலார். இரும்ப இது வரைக்கும் பொன்னாகிறது யாரும் இல்லை, வள்ளலார் செய்தார். வடலூரில் ஞானசபையை கட்டும் பொழுது பொருளை யாராலும் கேட்கல, கொஞ்சம் இரும்பு துண்டுங்களை கொண்டு வாங்கன்னு சொன்னார் வள்ளலார். இரும்பு துண்டுங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதை பொன்னாக்கி திருச்சியிலும் பெங்களூரிலும் கொடுத்து அதை காசு மாற்ற சொல்லி ஞானசபையை கட்டுறார். வரலாறு இருக்கிறது. இப்படி சர்வ சித்திகள், ஆடுரு சித்திகள், 64.7 கோடி சித்திகளையும் கைவரப்பெற்ற வள்ளலார் யோக சித்தியை பெற்றார், ஞான சித்தியை பெற்றார், ஞான சித்தராக இருக்கின்றார். எதற்காக? மற்றவர்களெல்லாம் அவங்க கதையை பார்த்துட்டு போயிட்டாங்க, ஒரு வைராகியம் எடுத்துக்கிட்டார். என்னது? எவ்வுயிரையும் சன்மார்க்க சங்கந்தனை அடைய செய்வித்து என் மார்க்கம் காண்பேன். அதற்காக கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறார். தைரியமா இருங்க. என்ன சொல்றாரு தெரியுமா அவரு? ஒருவனால் இந்த உலகத்திற்கு நன்மை கிடைக்கும். யாரால? என் ஒருவனால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம். வள்ளலார் வார்த்தை நம்பணும். என்ன சார் ஒரு தனி மனிதன் வந்து இப்படிலாம் நீங்க சொல்றீங்க? தனி மனிதன் அல்ல, அது கடவுள் தான். ஆனால் கடவுள் என்று சொல்லக்கூடாது என்று நான் முதல்லயே சொன்னேன். கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை, அது மாதிரி வள்ளற்பெருமானால் ஆகக்கூடாது எதுவுமே இல்லை, சர்வ சித்தியும் அவருக்கு உண்டு. அதாவது அந்த காலத்திலே யோகிகள் எல்லாம் 8 விதமான சித்திகளை செய்வார்கள், அஷ்டமா சித்தின்னு பேர். அதெல்லாம் வள்ளலாருடைய சித்தி அனுபவத்தில் ரொம்ப சின்னது. மகா சித்த புருஷர் வள்ளலார். அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் மீண்டும் நாம் வந்திருக்கிறோம், நம்புவீங்களா நீங்க? அவருடைய காலத்தில் இருந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க, அவராக கூட பழகினவங்க, அவர் சொல்ல காதால கேட்டவங்க, என்னோடு உரிமைப்பட்டு இருந்தும் என்னோடு பழகியும் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். அவர்களெல்லாம் இறந்தவர்களை எழுப்பி கொடுத்து சன்மார்க்க சங்கத்தை விருத்தி செய்ய போறேன்னு சொல்றாருங்க. வள்ளலார் காலத்தில் ஒரே ஒரு சங்கம் தான் தோற்றுவித்தார், கருங்குழியில். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுமார் 3000 சன்மார்க்க சங்கம் இருக்கிறது. என்ன அடியேன் வந்து இப்போ வடலூர் தலைமை சங்கத்துக்கு ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, நாங்கள்லாம் ஒவ்வொரு சங்கத்துக்கும் போய் வந்திருக்கிறோம். அப்போ வள்ளலாருடைய அந்த சங்கங்கள் விரிவடைந்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்ப்பான சில கொள்கைகளை வள்ளலாருக்கு சொல்லுகிறார்கள். அவரு கடை விரிச்சாரு, அவர் கொள்வார் இல்லை, யாரும் அதை எடுத்துக்கிற ஆள் இல்லை, கடையை மூடிட்டு போயிட்டாரு, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தவறு, சொல்லக்கூடாது. ஏனென்றால்
வள்ளலார் எப்படிப்பட்ட கடையை விரித்தார் தெரியுமா? வேதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் கடை வைக்குது. யாரு? வேதங்கள் ஒரு பக்கம் கடை வைக்குதான் மக்கள் வாங்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் ஆகமங்கள் உபநிடதங்கள் அவைகள்லாம் ஒரு பக்கம் கடை வச்சிருக்குதான். வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் என்ற கடை எங்க இருக்கு தெரியுமா? நடுவில் இருக்குதான். ஆகம கடை அந்த பக்கம், ஆகம கடை அந்த பக்கம், நடுவில் இருக்குது சுத்த சன்மார்க்க கடை, சூப்பர் மார்க்கெட். ஆகம வீதி கடையும் ஆரண வீதி கடையும் சேர நடுக்கடை இருந்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. அப்படி கடை விரித்து என்றைக்கு வருவார்கள் என்று ஏங்கிக் கொண்டு தவித்துக் கொண்டு நம்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் வள்ளலார். காலம் உள்ள போதே சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திடுவேன். வள்ளலார் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு சொல்லியாச்சு. இரக்கமே என் உயிர், தயவு கருணை என்ற இரக்கம் வள்ளலாருக்கு உருவமே அதான். அந்த உடம்புல வேற எதுவும் கிடையாது, பௌதிக பிண்ட அணுக்கள்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒளிமயம் ஆயிடுச்சு. அங்க இருக்கக்கூடியது ஒன்னே ஒன்னு, இரக்கம் கருணை. அதனாலே அந்த கருணை உள்ள அந்த தேகம் எல்லா உயிர்களிலும் இருப்பதனாலே வள்ளலார் யான் உள்ள இருக்கிறான் தைரியமா நம்புங்க. ஏற்கனவே யார் இருக்காரு நம்ம உயிருக்குள்ள? என்ன சொல்ல மாட்டாங்க, கடவுள் நம் உள்ளே இருக்கிறார். நம்புறீங்களா? எல்லா அறிவுக்குள்ளும் உயிருக்குள்ளும் ஆன்மாவுக்குள்ளும் கடவுள் இருக்கிறார். அடுத்தது யார்? இப்போ வள்ளலாரும் அந்த உயிருக்குள்ளே கலந்திருக்கிறார். முதல்ல நாம் தனி ஆன்மாவாக இருந்தோம், தேகம் எடுத்து இந்த தேகத்தை சுமந்து இந்த ஆன்மாவானது இந்த உடம்பை சுமந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆன்மா, இந்த ஆன்மாவுக்குள்ளே கடவுள். இப்போ வள்ளலாரும் சேர்ந்து மூன்று பேராக இருக்கிறோம். அதில் தான் சொல்கிறாரு, இனி எல்லா தேகத்திலும் புகுந்து கொள்ளோம் சொன்னால் சும்மா விளையாட்டுக்கு புகுந்துக்கிறாரா? இல்லை. வள்ளலார் பெற்ற நிலை என்ன? எந்த காரணத்தினாலும் எதனாலும் சாகாத ஒரு மிகப்பெரிய நிலையை வள்ளலாருக்கு ஆண்டவன் கொடுத்தார். வள்ளலார் பெற்றார். இறைவன் வருகிறார், மகனே ராத்திரி பொழுதில் நான் வந்திருக்கிறேன், நீ ஏன் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிற? வள்ளலார் அழுதுகிட்டு இருக்கிறார். எதுக்காக? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் என்னை போல் அடைய வேண்டும் என்பதற்காக அழுது கொண்டிருக்கிறார். இறைவன் வராரு, மகனே என்ன விஷயம், எதுக்கு அழுகுற? சாமி பாதி இரவில் வந்து என்னை எழுப்புறீங்க, பாதி இரவில் எழுந்தருளி பாவி என்னை எழுப்பி என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடஞ்சை பேரின்ப நீதி நான் சொல்ல முடியாது, என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. எனக்கு கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் இந்த மரணமெல்லாம் பெறுவாழை நீங்கள் கொடுக்க வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை. அது வரைக்கும் நான் அழுதுகிட்டு தான் இருப்பேன். பார்த்தீங்களா தாய்மார்களே சகோதரிகளே, நமக்காக ஒரு உயிர், இந்த உடம்பு எண்ணிக்கந்தாலும் சாகுன்னு நம்முடைய ஐயா மூதாதையெல்லாம் சொல்லி வச்சிட்டாங்க. பிறந்தது என்னைக்கும் இறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கதையை மாத்த வந்தவர் வள்ளலார். நம்பணும். வள்ளலாருடைய வாழ்க்கை சரித்திரம் எதற்காக இருக்கிறது என்றால், என்னுடைய மார்க்கம் இரவாத மார்க்கம், எல்லோரையும் இரவா நிலையில் கொண்டு செல்வதற்காக ஆண்டவனால் வருவிக்கப்பட்ட பிள்ளை நான் சொல்றேன். அந்த விழாவை தான் நாம் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம். வள்ளலார் வருவிக்கற்ற நாள் என்ற செய்தியை நாம் இங்க விழாவாக கொண்டாடும் போது இந்த செய்திகளை நாம் சொல்லலன்னா இந்த விழா எடுத்து பிரயோஜனம் இல்லை. நம்மால் அப்படி அடைய முடியுமான்னு சந்தேகப்படாதீங்க. ஏன்? வள்ளர் பெருமான் இரக்கமே உயிராக பெற்றவர். எந்த உயிர் எதை நினைச்சாலும் அவருக்கு தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருக்கு தெரியும். எங்கிருந்து தெரிவாரு? உன் உயிருக்குள்ளவே தானே இருக்கிறாரு. நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? ஏற்கனவே நாம் இருக்கிறோம், நமக்குள்ள கடவுள் இருக்கிறாரு, கடவுளும் கூடவே வள்ளலாரும் இருக்கிறாரு. அது சொல்றாரு,
அருள்ஜோதி ஆனேன் என்று அறையப்பாம் அரசு. நான் அருட்பரின் ஜோதியாக மாறிட்டேன், போய் எல்லாருக்கும் மேளம் கொட்டி போய் சொல்லுன்றார். மரணம் தவிந்தேன் என்று அறையப்பாம் அரசு, நான் சாவு வென்றுட்டேன் போய் சொல்லு. மருட்சார்பு தீந்தேன் என்று அறையப்பாம் அரசு, இனிமேல் மருள் மாயை இவைகள்லாம் என்ன வர முடியாது என்று பறை கொட்டி சொல்லுகிறார் வள்ளலார். நாம் என்ன செய்யலாம் சொல்லுங்க, எல்லாம் மௌனமாக இருக்கிறீங்க, நாம் என்ன செய்யலாம்? இன்று தொட்டாவது நாம் ஒழுக்கத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன ஒழுக்கம்? நல்லொழுக்கத்திற்கு வர வேண்டும். என்ன நல்லொழுக்கம்? இதுவரைக்கும் அறியாமல் இருந்தோம், நாம் யார் கடவுள் யார் என்று தெரியாமல் இருந்தோம், நமக்குள்ளே கடவுள் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டோம். ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால் அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் சிறுநீர் போவீங்களா, மலம் போவீங்களா சொல்லுங்கம்மா சகோதரிகளே. ஒரு ஆலயம் கட்டி வச்சிருக்குது, வெளிப்புற சுவர்லேயே என்ன எழுதுறா, எல்லாம் இங்கு சிறுநீர் கழிக்க வேண்டாம், ஆண்டவனுடைய சலவன் எழுதுறோம். இதோ பாருங்க ஆலயம், இதோ இருக்குது கோயிலு. திருமூலர் சொல்றாரு, உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் வள்ளனாருக்கு முன்ன திருமூலர் சொல்றார். அப்படிப்பட்ட கோயில், இந்த கோயிலுக்குள்ள இறைவனாகிய ஆண்டவன் உள்ளே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆண்டவன் இருக்கின்ற இந்த உடம்பில் ஆண்டவன் உயிராக இருக்கின்ற மற்ற உயிர்கள் எல்லாம் கொன்று அதனுடைய மாமிசத்தை இந்த உடலுக்குள்ள போடலாமா? ஒரே கேள்வி. எல்லா உயிர்களுள்ளும் கடவுள் இருக்கிறாரு. அந்த உயிராகிய கடவுளை கொன்று அதனுடைய ஊன் அதனுடைய மாமிசத்தை நாம் சாப்பிடலாமா? திருவள்ளுவர் சொல்றாரு, நீங்க கோயிலுக்கு போறீங்களே, கையேந்துறீங்களே, ஆண்டவா உன்னுடைய அருளை கொடுன்னு கேட்கறீங்களே, மத்தியானம் நல்லா வந்து கோழிக்கறியை ஆட்டுக்கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் கடவுளை போய் கேட்கறீங்களே, உங்களுடைய கை ரத்தப்படி கறந்த கையில்லவா, உங்களை நீங்கள் செய்த செயலை ஆண்டவன் பார்க்க மாட்டாரா, உங்களுக்கு எப்படி அருள் கொடுப்பான்? வள்ளலார் சொல்ல, திருவள்ளுவர் சொல்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்றாரு, தன் ஊன் பெருக்கற்கு தன்னுடைய உடம்பு நல்லா வலுவா இருக்கணும், அதை சாப்பிட்டாதான் ஏன் நல்லா இருக்கணும், 71 வயசாகுது, இவ்வளவு துண்டு தான் நான் சாப்பிட்றேன், பம்பரமாக சுற்றி வேலை சாமி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எங்கிருந்து அந்த சக்தி வருது? எங்க அன்பர்லாம் வேணா கேட்டு பாருங்க, சந்தேகமா இருந்தார். 2 இட்லி தான் காலைல சாப்பிட்டேன். காரணம் என்ன என்றால், அருள் சக்தி என்பது உணவில் மட்டும் இல்லை, இந்த காற்றில் இருக்குது, தண்ணியில் இருக்குது, சூரிய வெளிச்சத்தில் இருக்குது, பூமியில் இருக்கிற எல்லாவற்றிலும் இருக்குது. அந்த அருள் உங்களுக்கு வர வேண்டுமானால், ஆண்டவனுடைய அந்த அருட்சக்தி உங்கள் உடம்பிலே பாய வேண்டுமானால், இந்த ஆலயத்தை புனிதப்படுத்துங்கள், சுத்தப்படுத்துங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள், ஆண்டவன் உங்களுக்குள்ளே இருந்து சந்தோஷப்படுவார். யாராவது அப்படி புலால் சாப்பிடுகின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் இன்றிலிருந்து நாங்கள் தொடமாட்டோம். இது உடம்பு, இது சாதாரண பிண உடம்புன்னு நினைச்சிருந்தோம், இப்போ இந்த உடம்புக்குள்ளே ஆண்டவன் இருக்கிறான் நீங்க சொல்லிட்டீங்க, இனிமேல் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று நீங்கள் உறுதி எடுத்துக்கொண்டு இன்று முதல் வேறொரு உயிரினுடைய புலாலை, மீன், கோழி, ஆடு இதனுடைய மாமிசங்கள்லாம் புலால்னு பேர், நாங்கள் தொடமாட்டோம் என்று சத்திய விரதம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த விழாக்கள் எல்லாம் எதற்காக எடுக்கிறோம் என்றால், நீங்கள் மனம் வருத்தப்படுவீர்களே என்று உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்காக சங்கம் அமைத்தார். சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறார்கள். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, எப்பொருள் யார் யாருவா கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று, உங்களுடைய அறிவினாலே இதை ஆய்ந்து பாருங்கள், இது சரியா தவறா என்று அப்புறம் உண்மை எடுத்துக்கொள்ளுங்கள். நானே அதிகமாக பேசுகிறேன், எனக்கு பின்னாடி எங்களுடைய மாவட்ட தலைவர் பேச போகிறாரு. நான் கேட்ட இந்த செய்தியை, நான் சொன்ன இந்த செய்தியை அமைதியாக இருக்கிறீங்களே, யாராவது சாப்பிடுகின்ற குணம் உள்ளவராக நீங்கள் வெக்கப்பட வேண்டியதில்லை. நாங்கள்லாம் அப்படி இருந்தவங்க தான், 19 வயது வரை நானும் அப்படி தான் சாப்பிட்டவன் தான். இன்று அவைகளெல்லாம் நீக்கி
இறையருளுக்காகவே தொண்டு செய்வதற்காக எங்களுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் அர்ப்பணிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அதனாலே நீங்கள் அனைவரும் சுகம் பெற வேண்டும் என்று வள்ளலார் விரும்புகிறார். நான் ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்து. நான் அடைகின்ற சுகத்தை நீங்களெல்லாம் அடைய வேண்டும் என்று வள்ளலார் ஆசைப்படுகிறார். வள்ளலார் இறைவனுடைய திருமகன், அவர் எங்கும் இல்லை, நம் உயிருக்கு உயிராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். வந்தனம், வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.